ஜென்ரலாக இன்ஃபினிக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு பேரை சொன்னாலே எனக்கு பர்சனலாக தோன்றது என்னென்னா, அது என்னடா பெருசாக இருக்க போகுது, அதை போய் யார் வாங்குவா அப்படின்ற ஒரு நினப்பு தான் எனக்கு இருக்கும். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு புது பிராண்ட், புது பிராண்ட்னா ரொம்ப ரீசெண்டாக வந்த பிராண்டு, தினைக்கும் அவங்க ஃபோனே நான் யூஸ் பண்ணது கிடையாது, அப்படின்னாலுமே என் மைண்டில் ஒரு தாட் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டைத்தில் தான் இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ அப்படின்ற ஒரு ஃபோன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ஃபோனை பார்த்தப்ப என்னடா நீ யாடா இதை பண்ண அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்களை புதுசாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு அந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோவுடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். என் கையில் இருக்கிற இந்த யூனிட் ப்ரீ புக் பண்ணி வாங்கின ஒரு யூனிட், இதை வந்து நமக்கு D4U Tamil அப்படின்ற நம்ம நண்பர் தான் நம்ம கொடுத்தாரு. ஸோ ஷவுட் அவுட் டு D4U Tamil. ஓகே, இப்போ மேட்டர் என்னன்னா, இந்த ஃபோன் இப்போ என் கையில் வந்து கொஞ்சம் நாள் நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஃபோனை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நெத்தி போட்டில் அடித்த மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் நமக்கு வர பாக்ஸ், வழக்கத்தை விட பெரிய பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள 2 ஐட்டம் இருக்குது. இது ப்ரீ புக் பண்ண யூனிட் அப்படின்றனால இந்த யூனிட்டில் உங்களுக்கு கூடையே மேக் பவர் சார்ஜர் அப்படின்ற இந்த ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பவர் பேங்க், அதாவது மேக்னெட்டிக் பவர் பேங்க் சார்ஜர் சொல்லலாமா, அது ஓகே, அந்த சார்ஜர் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா, நீங்கள் தனியாக வாங்கினீங்க இதோட ரேட்டே கூட வரும், பட் ப்ரீ புக் பண்ணனால இது ஓகே. தென் அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஆக்சுவல் மொபைல் பாக்ஸ். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே நமக்கு அழகாக மொபைல் கொடுத்துருக்காங்க, கூடவே இதோடைய 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, தென் அடுத்து ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இதோடைய ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸுமே ஃபோனோட பேக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் போட்டாலும் டிசைன் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு அப்படின்ற நினப்பு உங்களுக்கு இருக்காது. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. வித்த பிராண்டில் அந்த விவோ, அந்த விவோ ஓப்போ மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்க்ராச் கார்டு ஒட்டி கொடுப்பாங்க, ஃபோன்லேயே ஒட்டி கொடுத்துருவாங்க, பட் இவங்க வந்து ஆக்சுவல் டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கர்வ்டு ஃபோன், டெம்பர் கிளாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் வெளியே கர்வ்டு ஃபோனுக்கு கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் கொடுத்துருக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இது போக ரெகுலரான சில லீஃப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பாக்ஸோட கண்டென்ட். ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் கையில் எடுத்த உடனே எனக்கு டக்குன்னு தோணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் ஃபோனாடா இது, ஏன்னா நீங்களாடா இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கர்வ்டு ஃபோன், பேக்லேயும் ஒரு கர்வ் ஆகும், ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயும் ஒரு கர்வ் ஆகும் அப்படின்றப்ப ஒரு செம கர்வான ஒரு ஃபோன், கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு எங்கே வந்துச்சு அப்படின்னா, ஐக்யூ விவோ அவங்களோட கர்வ்டு ஃபோன்ஸ் எப்படி எங்கள் கையில் ஃபீல் ஆச்சோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தென் டிசைன் வைஸும் பார்த்தீங்கன்னா, பின்னாடி இந்த வீகன் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது கிரிப்பு நல்லா இருக்குது. ஈவன் நீங்கள் கேஸே போடாமல் யூஸ் பண்ணால் கூட உங்கள் கையில் எந்த இடத்துலையும் வழுகாது. உண்மையை சொல்லலாம், கேஸ் போடாமல் யூஸ் பண்ணால் தான், யூஸ் பண்ணுறதுக்கு தான் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ஃபினிஷ் நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் ஒட்டாது. மேலே உங்களுக்கு பெரிய ஒரு கேமரா பங்க் கொடுத்துருக்காங்க. ஏன் இத்தனை தண்டியாக கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஓகே, இங்கே வந்து 3 கேமரா பல்க் பல்க்காக கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே இது ஒரு கேமரா ஃபோனுன்னு உங்களுக்கு தோணும், பட் அப்படி கிடையாது. கேமராவை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். தென் ஃப்ரண்ட்டில் திருப்பினா அப்படின்னா, முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு அருமையான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 6.78 இன்ச் கொண்ட ஒரு 120Hz AMOLED டிஸ்பிளே, 1300 nits பீக் பிரைட்னஸ் போகும். இது ஒரு 10-bit பேனலும் கூட. ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்க்குறப்ப இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த டிஸ்பிளே தான். செம கிறிஸ்ப் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது டிஸ்பிளே. பெசல்ஸும் உங்களுக்கு ஓரளவு சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபோனில். ஃபோன் கையில் எடுக்கிறதுக்குமே ரொம்ப வெயிட்டான ஃபோன் சொல்ல முடியாது, ஏன்னா அது 190 grams தான் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே உங்களுக்கு சிம் கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்பீக்கர் பில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன், வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, பக்கத்துலேயே சவுண்ட் பை JBL அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு IR பிளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ், தென் இந்த டிஸ்பிளேயுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. என்ன வேர்ஷன்றத சொல்ல, பட் கொரில்லா கிளாஸ் அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ராசர் அப்படின்னு வந்தோம்னா, இங்கே சொதப்பி வச்சிருக்காங்க தான் சொல்லும். இல்லை MediaTek உடைய Dimensity 7020 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் ஃபோனுக்கு இந்த ப்ராசர் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கம்மி தான். இது கூடவே பவர் மேனேஜ்மெண்ட்டுக்காக சீட்டா X1 சிப் அப்படின்ற ஒரு சிப்புமே கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இந்த விவோ ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேம்ஸில் உங்களுக்கு அடிஷனலாக ஃப்ரேம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு சிப் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து பவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயம் இந்த ஃபோனில் நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்குன்னு தனியாக நிறையவே ஃபீச்சர்ஸ் அடிஷனல் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இதில் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் உண்டு. பைபாஸ் சார்ஜிங் ஆன் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி சார்ஜ் ஆகாமல் அந்த பவர் டேரெக்டாக ஃபோனை பவர் பண்ண ஆரம்பிச்சிடும். இது பேட்டரி சார்ஜ் ஆகாது, பேட்டரி ஹீட் ஆகாது, நீங்கள் டேரெக்டாக பவர் யூஸ் பண்ணுறதுனால
உங்களால் கேம் விளாட்றப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்கும். இந்த பைபாஸ் சார்ஜிங் அப்படின்ற விஷயம்லாம் பொதுவாக ஆசஸ் ஆரோஜி ஃபோன்ஸில் உண்டு, பட் இங்கே இவங்க கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களால் ட்வீக் பண்ணிக்க முடியும். என்னதான் நீங்கள் பைபாஸ் சார்ஜிங் ஆன் பண்ணியிருந்தாலும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பவர் உங்கள் பேட்டரிலேருந்து எடுக்க தான் செய்யும். அந்த அமௌண்ட் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத கூட உங்களால் இதில் உங்களால் டியூன் பண்ணிக்க முடியும். 30% பவர் எடுக்கணுமா, 40% பவர் எடுக்கணுமா, 50% பவர் எடுக்கணுமா அப்படின்றத உங்களால் டியூன் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனுமே இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் ஏஐ பேட்டரி ஆப்டிமைசேஷன், ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பேட்டரி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நார்மலாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ சில இடங்கள்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்குது தான் செய்யுது. இது வந்து எனக்கு இவங்க சாஃப்ட்வேரில் பிரச்சனையா இல்லை ப்ராசரில் பிரச்சனையான எனக்கு தெரியல, பட் ஸ்டேட்டஸ் எல்லாம் எனக்கு ஃபீலாக தான் செய்யுது. கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா பப்ஜியில் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய ரீசெண்ட் எஃபிஎஸ்லாம் இல்லை, நார்மல் வச்சு உங்களால் ப்ளே பண்ண முடியும். இது போக டெவில் மே க்ரை அப்படின்ற ஒரு கேம் ட்ரை பண்ணேன், வெறும் நார்மல் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு என்னால் ப்ளே பண்ண முடிஞ்சு. ஓவராலாக இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபோன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, இது பெர்ஃபார்மன்ஸுக்கான ஃபோன் கிடையாது, அவங்களும் அதை சொல்லி விடலை. ஓகேவா, அடுத்து பின்னாடி திருப்பி கேமராவை பார்த்தோம் அப்படின்னா இங்கே மூணு கேமரா நல்லா பல்காக கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமரா ஃபோன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம், பட் அப்படி கிடையாது. இதில் ப்ரைமரி கேமராவாக 108 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை, ப்ராசஸிங் ஓகே தான், பட் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே அடிவாங்குது. ஜென்ரலாக அதிக மெகா பிக்சல் இருக்கக்கூடிய கேமராவில் உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி அந்த சைடு இருந்தாலும் அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக கிடைக்கணும், பட் இதில் 108 MP இருந்தும் டீட்டெயில்ஸ் ரொம்பவே இதில் அடிவாங்குது. இதே பிரச்சனை தான் செல்ஃபிக்கும், செல்ஃபி 32 MP கொடுத்துருக்காங்க. அதுவுமே இங்கே உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது போக உங்களுக்கு மற்ற ரெண்டு கேமரான்னு பார்த்தீங்கன்னா 2 MP டெப்த்து, 2 MP மேக்ரோ. இதை பண்ணுறதுக்கு அந்த 2 MP டெப்த் சென்சாரை தூக்கிட்டு ஒரு 2000 குறைச்சி 20000 பட்ஜெட்டில் நீங்கள் கொண்டது தான் இந்த ஃபோன் ஒரு செம காம்படிஷனாக இருந்திருக்கும் மேடம். ஆக்சுவலாக இதை பற்றி நீங்கள் வீடியோ பார்த்தாலே 20000 நிறைய போட்டிருப்பாங்க. அதை வந்து லான்ச் ப்ரைஸாக ஆஃபர்ஸ் எல்லாம் சேர்த்து 20000. இந்த ஃபோன் ஆக்சுவல் ப்ரைஸ் உங்களுக்கு 22000 தான் ஸ்டார்ட் ஆகுது. தென் இதை தவிர்த்து வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு பேக் கேமராவில் 2K 30 FPS வீடியோ எடுக்க முடியும். யாருமே 2K கொடுத்து பார்த்துருக்க மாட்டீங்க, பட் இன்ஃபினிக்ஸில் உங்களுக்கு 2K எடுக்க முடியும். ஃப்ரண்ட்லேயுமே அதே மாதிரி 2K 30 FPS எடுக்க முடியும். அந்த வீடியோட குவாலிட்டியுமே எனக்கு அந்த அளவுக்கு பெருசு அப்படிங்கிற ஒரு மாதிரி மொய் மொயின் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த வீடியோ இதோட பேக் கேமராவில் 2K 30 FPS ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதோடைய குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பேக் கேமரா மாதிரியே செல்ஃபி கேமராவுக்கும் இங்கே 2K 30 FPS வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் தான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ குவாலிட்டி பிளஸ் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓவரால் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கனாலுமே இதில் அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை, ஏதோ கொடுக்கணுமே கொடுத்த மாதிரி தான் இருக்குது. இந்த கேமரா பக்கத்தில் இன்னும் ஒரு ரிங் இருக்கிற நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இதை வந்து உங்களால் ஒரு ரிங் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக உங்களுக்கு ஹாலோ லைட் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா பேசிக்காக இந்த சென்டர் பார்ட்டை உங்களால் ஒரு 6GB லைட்டாக இருக்கும், அந்த 6GB லைட்டை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனாலோ, இல்லை நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு கால் வருது அப்படின்னாலும் இந்த ஒரு லைட் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இந்த லைட் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இதே மாதிரி எல்லா ப்ராண்டும் கொண்டு வரணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி மாடர்னாக ஒரு மாதிரி ஒரு 6GB லைட் அப்படின்றது ஒவ்வொரு கலரும் மாறணுன்ற மாதிரி இல்லை, எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இது வந்து நல்லாயிருக்கு. இது வந்து இவங்களோட அடுத்தடுத்த ஃபோனு கொண்டு வந்து கொஞ்சம் யூஸபுளாக கொண்டு வந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இந்த ஹாலோ லைட் அப்படின்ற விஷயத்தில் பெருசாக யூஸ்லாம் கிடையாது. இது போல் நோட்டிஃபிகேஷன் எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா 50 LED, அதாவது இவங்க கொஞ்சம் பெருசாக மாடர்னாக பின்னாடி கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கான செம்மையாக இருக்குது. அப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுவே நோட் 40 Pro Plus உங்களுக்கு 4600 mAh நினைக்கிறேன். ஓகேவா, அதை நான் யூஸ் பண்ணதில்லை. அதில் வந்து 100W சார்ஜர் கொடுத்து உங்களுக்கு 4600 mAh, இந்த நோட் 40 Pro உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்து 45W சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு பாக்ஸில் வந்துட்டு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் அதுவும் இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு 45W ஓகே, ஒரு நார்மலான ஃபைட் 1 hour கிட்ட ஆகும்னு வச்சுக்கோங்களேன், கூடலாம் குறையலாம். தென் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45W சார்ஜிங் இதில் பாக்ஸ்லேயே வருது. இது போக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதோடய சார்ஜர் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த மேக் பவர் அப்படின்ற இவங்களோட சார்ஜர். இது ஆக்சுவலாக ப்ரீ புக் பண்ணனால கூட வந்துச்சு, நம்ம சொன்ன மாதிரி இது அவங்களோட மேக் பவர் சார்ஜர். இதை இப்படி எடுத்து நான் ஒட்ட வச்சேன்னா சார்ஜ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணும், பட் ஆகாது. ஆக்சுவலாக இது ஒட்டவே ஒட்டாது. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, பட் மேக்னெட் கிடையாது. அந்த மேக்னெட் வேணும்னா நீங்கள் இவங்க கொடுத்த இந்த கேஸை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கேஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மேக்கை ஒட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும், ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த லைட் எரியுதா, ஸோ உங்களுக்கு இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் மாதிரி இன்னொரு சார்ஜர் ஆப்ஷன் இருக்குது, அதுவுமே உங்களுக்கு இந்த ஒரு கேஸ் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். கேஸ் இல்லாமல் இந்த வயர்லெஸ் சார்ஜிங் உங்களை யூஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் இது போக ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க.
22000 பட்ஜெட்ல ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்றப்போ உண்மையிலே நல்ல விஷயம். நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஃபீச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் போன் மேலேயே உங்களுடைய டிடபிள்யூஎஸ்ஓ வாட்ச் ஏதோ வச்சாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ 22000 பட்ஜெட்ல இதெல்லாம் கொடுத்துருக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் தான். அப்புறம் இந்த போன்ல LPDDR4X நாம யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கீழே இருக்கிற யூஎஸ்பி போர்ட் ஒரு யூஎஸ்பி 2.0 போர்ட் தான். ஓகேவா? தென் சாஃப்ட்வேர் சைடுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த போன் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 14 ரன் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய ஓன் XOS 14லேயும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த XOS-ஐ பத்தி பேசணும் அப்படின்னா இவங்க வந்து இன்னும் நிறைய அதில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் மற்ற ஃபோனுடைய யுவை யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து கண்டிப்பாக உள்ள வித்தியாசம் பார்க்க முடியுது. இது ஓகே, இது வந்து ஸ்மூத்தாக இருக்குன்றது இதோட அந்த 120 FPS-ல இது ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த யுவை வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதான்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப ஸ்னாப்பியாகவும் இல்லை, சில இடங்களில் லேக் ஆகுது. நான் அப்போ சொன்ன மாதிரி அது ப்ராசஸரால் லேக் ஆகுதா இல்லை இவங்க யூஐனால் லேக் ஆகுதா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் இவங்களும் உங்களுக்கு 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஐ விஷயத்தில் இவங்க கண்டிப்பாக நிறையவே ஒர்க் போட்டி ஆகணும். இவங்களோட அந்த நோட்டிஃபிகேஷன் பாராக இருக்கட்டும், இவங்களோட செட்டிங்ஸ் மெனுவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அவுடேட்டடான விஷயம் மாதிரி தான் இது எனக்கு தெரியுது. இன்னும் இவங்க நிறையவே ஒர்க் போடணும். அதாவது குறிப்பாக இந்த செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இவங்கிட்ட கஸ்டமைசேஷன் ஃபீச்சர் இருக்குது. பட் அதை வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணாமல் ஒரு மாதிரி கிளட்டர்டாக போட்டு வச்ச மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இதில் வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் 40+ அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் வந்து எல்லா ஃபோன்லையும் இருக்கிற சில ஃபீச்சர்ஸும் இருக்குது. இவங்க தனியாக புதுசாக வித்தியாசமாக கொடுத்துருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிட்டேன். பட் இப்போ எனக்கு நடுவில் வந்து ஏதோ ஒரு ஃபீச்சரை எடுத்து நான் அந்த ஃபீச்சர் எங்கே இருக்குன்னு போய் தேடணும்னு வச்சுக்கோங்க, என்னால் தேட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கிளட்டர்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த யூஐ விஷயத்தில் இவங்க இன்னும் நிறையவே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த வெர்ஷனில் கண்டிப்பாக இது ஒரு நல்ல யூஐ தான் தெரியும். மற்றபடி ப்ளோட் வேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த ப்ளோட் வேஸும் கிடையாது, க்ளீனாக தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ஓன் ஆப் மட்டும் 2-3 கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து ப்ளோட் வேஸ்ன்றது கிடையாது, க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக கொஞ்சம் க்ளீனாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். சாஃப்ட்வேரில் இவங்க நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இப்போதைக்கு யூஐ கொஞ்சம் பழச மாதிரி தெரிஞ்சாலும் ப்ளோட் வேஸ் இல்லாமல் நல்லாயிருக்கு. இது போக இதில் என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது, 14 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க, டியூவல் பேண்ட் வைஃபை இருக்குது, இது போக IP53 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சவுண்ட் பை JBL அப்படின்லாம் இங்கே பகுமானமாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயுமே JBL அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு நான் ஆர்வமாக பாட்டை போட்டு கேட்டால் இல்லை இதில் JBL ஒர்க் பண்ண என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை இங்கே சும்மா போட்டிருக்காங்களா இல்லை ரைட்ஸ் மட்டும் வாங்கி அவங்க பேரை மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து நிறைய ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க, ஒன்று லவுடாக இருக்கணும், இல்லை பேஸ் அதிகமாக இருக்கணும், இல்லை வாய்ஸ் கிளியராக இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த மூணுமே கிடையாது. ஜென்ரலாக ஒரு ஃபோன் ஸ்பீக்கர் எப்படி சவுண்ட் இருக்கணுமோ அதை விட ஒரு ஸ்டெப் கம்மியாக தான் இது ஆக்சுவலாக கேட்குது. இதோட ஃபுல் சவுண்டே நார்மல் நம்ம மொபைலில் இருக்க சவுண்டை விட ஒரு ஸ்டெப்பு கம்மியாக தான் இருக்குது. இதில் என்ன தேவை JBL சவுண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான், பட் என்னை கேட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு இந்த ஃபோனை நீங்கள் 22000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். 256 GB வேரியண்ட்டை இந்த 22000 இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு தெரியுமா சொல்ல முடியல. ஏன்னா அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்கிறேன், அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதோட ப்ரோஸாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இதோடைய அந்த இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்பிளே செம்ம கிளியரான டிஸ்பிளே, சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மூணாவது இதோடைய ஃபீச்சர்ஸ், இப்போ மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஏகப்பட்ட பிராண்ட்ஸில் இல்லாத ஃபீச்சர்ஸ் கூட இதில் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸபுளாகவும் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க ஃபீச்சர்ஸ் வைஸ். ஓகேவா? தென் இவங்களோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இவங்களோட அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் கூடிய ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே இதிலே அடைக்கிறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் ஒன் இதோடைய கேமரா, 108 MP இருந்தாலும் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல வீடியோஸ்லையும் சரி ஃபோட்டோஸ்லையும் சரி. அடுத்தது இதோட சாஃப்ட்வேர், ப்ளோட் பாஸ் இல்லாமல் க்ளீனாக இருக்குது பட் ஸ்னாப்பியாக இல்லை. அதாவது இதோட காம்படிஷனில் இருக்கிற மற்ற யூஐ கம்பேர் பண்ணும்போது இந்த யூஐ வந்து இன்னும் நிறையா இன்னும் ஸ்மூத்தாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் அங்கங்கே சில ஸ்டார்டர்ஸ் அண்ட் லாகும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. மூணாவது பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், இந்த 7020 அப்படின்ற ப்ராசஸர் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கிடையாது. இதில் இத்தனைக்கு நீங்கள் பைபாஸ் சார்ஜிங்லாம் போட்டு யூஸ் பண்ண முடியும். பைபாஸ் சார்ஜிங் மஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கேம் விளாட்றது தான். அதுவும் இந்த பைபாஸ் சார்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் கேம் விளாட்றப்ப தான் பண்ணுவாங்க. பட் இது கேம் விளாடக்கூடிய ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதோட ப்ராசர் அந்தளவுக்குல ஹேண்டில் பண்ணாது அப்படின்றப்ப பைபாஸ் சார்ஜிங் மாதிரியான விஷயங்கள் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எங்கே எனக்கு தோணுது. இதெல்லாம் போக இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து 4K HDR வீடியோஸ் யூடியூப்பில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கும்போது 4K எல்லாம் உங்களுக்கு காட்டும். நீங்கள் வச்சதுக்கப்புறம் டபக்குன்னு 480p போய் நின்றுது. இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல.
ஸோ எஸ் இதெல்லாம் இன்னும் எதையும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அது காரணம் இதோடைய சிப் லெவல்லே பார்த்தீங்கன்னா 4K வீடியோ சப்போர்ட் கிடையாது. ஈவன் நீங்கள் ஒரு 4K வீடியோ ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட சில நேரங்களில் இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப என்னால் இதை டைரெக்டாக வாங்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படி இருந்தாலும் நான் சொன்ன ப்ரோஸ்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களை யார் தடுக்க போகிறா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபோனை பற்றி என்னுடைய தான் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மாதிரி தான் ஒரு லைக் போட்டு விடுங்க. அப்புறம் தான் இதே மாதிரி நிறைய வீடியோ வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர் வி ஃப்ரம் ஆர்பிடெக் தமிழ் சைனிங் ஆஃப்.